யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் தலைமறைவாகியுள்ள யாழ் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜனை கைது செய்ய பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலையின் பிரதான குற்றவாளி சுவிஸ்குமார் தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டிலான வழக்கு யாழ் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் எம்.எம். ரியால் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதான குற்றவாளியை தப்பிக்க வைக்க உதவிய யாழ் போலீஸ் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜனை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முடியாதவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை தொடர்ந்து வழக்கு எதிர்வரும் February 28 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வித்யா கொலை வழக்கின் குற்றவாளியான சுவிஸ்குமார் தப்பிச் செல்ல உதவினார் என குற்றஞ்சுமத்தப்படும் போலீஸ் உப பரிசோதகர் ஸ்ரீகஜன் தலைமறைவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.